Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல அரிசி உப்புமா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு நான் ரெண்டு டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கேன். இது பச்சரிசில கூட செய்யலாம். இது கூட ஒரு 4 ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கறேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு இத காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த வெயில்ல காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 1/2 hourல இருந்து 1 hour குள்ள dry ஆயிடும். பாருங்க சூப்பரா dry ஆயிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து ரவ பதத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வெச்சுக்கலாம். இன்னைக்கு நான் குக்கர்ல தான் செய்ய போறேன். இது தேங்காய் எண்ணெய்ல செய்ய போறேன். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கறேன். தேங்காய் எண்ணெய்ல செய்யும்போது தான் இது டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூட கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கறேன். கடலை பருப்பு சேர்த்துக்கறேன். இது கூட ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கறேன். இது கூடவே நீல வகையில கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கறேன். ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் தேங்காய் துருவுன தேங்காய் சேர்த்துக்கறேன். இத நல்லா கிளறிட்டு இது கூடவே கொஞ்சமா பெருங்காயமும் சேர்த்துக்கறேன். ஒரு கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். பாருங்க இப்ப நான் தண்ணியை சேர்த்துக்கறேன். உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன். இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம். பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ ரவையை சேர்த்துக்கலாம். ரவை சேக்கும்போது நம்ம கிளறிக்கிட்டே தான் சேக்கணும், இல்லனா கட்டி கட்டியா ஆயிடும். இந்த உப்புமா குக்கர்ல தான் செய்யணும். ஏனா இது அரிசியும் பருப்பும் சேர்த்து செய்யறனால குக்கர்ல செய்யும்போது தான் நல்லா வெந்து வரும். இது கூட கொத்தமல்லி சேர்த்துக்கறேன். இப்போ குக்கரோட மூடி போட்டுட்டு வெயிட் போடலாம். ஒரு விசில் விட்டு எடுத்தா போதும். உங்க குக்கர போட்டு 1-2 விசில் விட்டுக்கலாம். பாருங்க சூப்பரா அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சூடா இருக்கும்போது கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆறனதுக்கு அப்புறம் நல்ல பொலபொலன்னு இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா என்னோட சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.